நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தில் மீனவ கிராமத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாகையில் பழமை வாய்ந்த நீலாயதாட்சி உடனுறை காயாரோகண சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 13 ஐயனார் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை சனிக்கிழமை அமைச்சர் ஜெயபால், கலெக்டர் பழனிசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். அமைச்சரும் கலெக்டரும் புறப்பட்ட பின் தேர் வடம் பிடிப்பதில் நம்பியார் நகர் மீனவர்களுக்கும் சாமந்தான்பேட்டை மீனவர்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது. சாமந்தான்பேட்டை மீனவர்கள் தேரை வடம் பிடிக்க தங்களையும் அனுமதிக்க வேண்டுமென்று மறியலில் ஈடுபட்டனர். சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின் சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்த 100 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் தேர் வடம் பிடிக்க வந்தபோது அவர்கள் மீது நம்பியார் நகரைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனால் சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடியதால் அப்பகுதியை போர்க்களமாக காட்சியளித்தது. இதை படம் பிடித்த பத்திரிகையாளர்களின் கேமராக்களும் நொறுக்கப்பட்டன. போலீசார் வந்ததால் பத்திரிகையாளர்கள் தப்பினர். தாக்குதலில் காயமடைந்த சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்த விஜயபாலன், முகிலன், சிவசங்கர், கேமராமேன்கள் ராஜா, இளங்கோ ஆகியோர் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாரம்பரியத்தில் உள்ளதை விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு எங்க கிராமத்துக்கு பாலப்பணிச்சேரியில் வந்து நாங்கள் சாலை மறியல் பண்ணோம். சாலை மறியல் பண்ணும்போது ஆர்டிஓ, நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அதிகாரி விஓ, தாசில்தார் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்திருந்து உங்களுக்கு அந்த அதில் உரிமை இருக்கு, எங்க கூட வாங்க, நாங்கள் வந்து தேர் இழுக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் நாங்கள் தேர் இழுக்கிறதுக்கு கிட்ட தூரமாகவே போகும்போது அந்த அதிகாரிகள்லாம் வச்சுட்டு நம்பிய நகர்கிறவங்க எங்களை எல்லாரையும் அடித்து தாக்கி ரொம்ப துன்படுத்தி பண்ணி எல்லாம் காயம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு மேலே அடி, அதுல நிறைய அடிபட்டவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. மீனவ கிராமத்தினரிடையே ஏற்பட்ட மோதலால் நாகையில் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது.